ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எல்இடி டியூப் லைட்டு. இப்போ எல்லாருமே வந்து நார்மலாக வந்து வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த எல்இடி டியூப் லைட் தான். முன்னாடி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சோக் வச்சுட்டு யூஸ் பண்ணோம். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் சோக் இருக்கும், ஸ்டார்டர் இருக்கும். அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் சோக் யூஸ் பண்ணோம். அதில் வந்து ஸ்டார்டர் கிடையாது, எலக்ட்ரானிக் சோக்கு. அது வந்து வால்டேஜ் வந்து கம்மியாக இருந்தால் கூட அது வந்து இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த எல்இடி டியூப் லைட் தான். இந்த எல்இடி டியூப் லைட்டு எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. நான் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன், இதை வந்து காட்டும்போது அவங்க கேட்பாங்க, இதில் எதுவுமே இல்லை, இவ்வளோ தான் இருக்குமா, இது எரியுமா அப்படின்னு, இதான் ஃப்ரேமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த எல்இடி டியூப் லைட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃப்ரேமு, அதே மாதிரி ஹோல்டர், பல்பு, அந்த மாதிரி எதுவுமே தனித்தனியாக செட்டாக இருக்காது, எல்லாமே காம்பாக்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த எல்இடி டியூப் லைட்டோட ஒரு ஸ்பெஷலே. இது வந்து லெஸ் வெயிட்டாக தான் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது எரியும் போது ஒர்க் ஆகும்போது வந்து நார்மலாக அந்த டியூப் லைட்ஸ் எடுக்கிற அந்த பவரோடையும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்பவே கம்மி. இது 20 வாட்ஸு, 18 வாட்ஸில் எல்லாம் கிடைக்குது. நம்ம நார்மல் அந்த ஃப்ளோரசன்ட் டியூப் வந்து 40 வாட்ஸு, 36 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து வாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்து பவர் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். வாங்க, அந்த டியூப் லைட்டுக்குள்ளே வந்து அப்படி என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். ஓகே, நாம் இப்போ வந்து எல்இடி டியூப் லைட்டில் அவுட் சைடில் நமக்கு தெரிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து இந்த லைட் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு பகுதி தான். இது வந்து ஒளி போகக்கூடிய தன்மையிலான ஒரு பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு எல்இடி வந்து உள்ளே வந்து ஸ்ட்ரிப்பு மாதிரி தான் வச்சுருப்பாங்க, அதை வந்து இந்த இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பேஸ் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு எண்டுலேயுமே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக்கலியாக வந்து இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த வெளியில் இருக்க அந்த லைட் பிளாஸ்டிக்கையும் இந்த ஹார்டு பிளாஸ்டிக்கையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு பொருளாக தான் இந்த இடத்துல வந்து இது யூஸ் ஆகுது. இந்த இதே மாதிரி இந்த ரெண்டு எண்டுலேயுமே அந்த ஹோல்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த டியூபோட சென்டரில் தான் இந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. கேபிளுக்குள்ளே வந்து ரெண்டு ஒயர் இருக்கும், ஒன்று வந்து ஃபேஸின், ஒன்று நியூட்ரல், அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக ரெண்டு ஒயர் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த எல்இடி டியூபோட வெளி சைடில் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள். ஓகே, நாம் இப்போ பார்க்குறது வந்து இந்த எல்இடி டியூப்பில் வெளி சைடில் இருக்கிற அந்த லைட் ஊடுருவத்தன்மையில் ஒரு பொருள் இருக்கும். சென்னையில் ஒரு பிளாஸ்டிக்காக தான் இது. இதிலோடய தான் நமக்கு வந்து வெளிச்சம் வந்து வெளியில் தெரியும். இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்காது, ஆனால் வந்து லைட்டான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும். இதிலோடய தான் நமக்கு வந்து வெளிச்சம் வெளியில் வரும். நமக்கு வந்து வர அந்த வெளிச்சம் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுவும் வந்து ஒரு ஒயிட் கலர் கோட்டிங்கோடு தான் இருக்கும். மற்றபடி இது எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு சும்மா ஒரு கண்ணாடி மாதிரி, ஜஸ்ட் இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்ட் ஆகும். நம்ம அந்த எல்இடிக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து வாட்டரோ இல்லைனா ஏதாவது மாய்ஸ்டரோ அந்த மாதிரி எதாவும் படாமல் இது கண்டிப்பாக தடுக்கும். அதுக்காக தான் இது ஒரு கவர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் சொன்னேன்ல, எல்இடி டியூப்புக்கு அடியில் வந்து ஒரு பேஸ் மாதிரி ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுவும் வேறு எதுவுமே இல்லை. இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியலாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு வெறும் ஒரு பிளாஸ்டிக் ஒரு மெட்டீரியல் தான். இதில் தான் இந்த ஒரு ட்ராக் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்இடி டியூப்பை, எல்இடி அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இதில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்த டியூப்புக்கு ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும், அதுக்காக இது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ பார்க்குறது தான் இந்த எல்இடி டியூப்புக்குள்ளே இருக்க அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு. நமக்கு இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பகுதி. இது தான் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் வந்து எல்இடி. இதை வந்து அவங்க நீளமாட்டு ஒரு அந்த டியூப் எவ்வளோ நீளமோ அந்த நீளத்துக்கு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரெடி பண்ணி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து எல்இடி டியூப்புக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு டாட் டாட்டாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு எல்இடிஸ். இப்படி நிறைய எல்இடிஸை வந்து வரிசை அவங்க வச்சு தான் ஒரு ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த எல்இடி வந்து எப்போவுமே வந்து ஏசி கரண்ட்டில் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது இது அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. நம்ம இதுக்கு வந்து டிசி சப்ளை கொடுத்தா தான் இந்த எல்இடிஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். நம்ம வீட்டுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம நார்மலாக இபிலேருந்து வர்றது எல்லாமே ஏசி கரண்ட்டு. அதனால் வந்து இந்த எல்இடியை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு டிசி கொடுத்தாகணும். அதனால் இந்த ஏசியை வந்து டிசியாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணுவோம். அதை தான் அவங்க அந்த அந்த எல்இடி டியூப் செட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் மற்றபடி நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா, ஆர்டினரி அந்த டியூப் லைட்டில் எல்லாம் வந்து ஸ்டார்டர் சோக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சாதனம் வெளியில் இருக்கும். ஆனால் இந்த எல்இடி டியூப்பில் இதுவும் கூட நமக்கு வெளியில் தெரியாது, அவங்க உள்ளே வச்சுருப்பாங்க.
இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் வச்சுருக்காங்க. இந்த காம்பனன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு இங்கே கொடுக்குற இந்த ஒயர் வந்து நம்ம வீட்டில் இருந்து வர்ற அந்த சப்ளை ஒயரு. அதாவது இதில் வந்து ஒரு ஃபேஸாக நியூட்ரலாக வந்து அவங்க இன்புட்டாக கொடுத்துட்டு அவுட்புட்டில் வந்து அவங்க வந்து டிசி சப்ளை வெளியே எடுக்கிறாங்க. இந்த பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ் ஆகட்டும், அந்த ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவாகவும் ஆக்ட் ஆகும். அப்படி தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். இதில் வந்து இந்த ஒரு ஒயர் வந்து அதில் விட்டுருக்கு, ஆனால் ஆக்சுவலி இந்த ஒயர் வந்து இதில் தான் இருக்கும். இப்படி தான் இந்த எல்இடி டியூப் வந்து ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான் இந்த எல்இடி டியூப் உள்ளே இருக்க காம்பனன்ஸு. நமக்கு வந்து ரொம்பவே லெஸ் வெயிட்டாகவும் ரொம்பவே பவர் கன்சப்ஷன் கம்மியாக எடுக்கிற இந்த எல்இடி டியூப் தான் இப்போ நார்மலாக நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து இந்த எல்இடி டியூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நான் இப்போ முதலே சொன்னது மாதிரி இந்த ரெக்டிஃபர் சர்க்கியூட் ஒன்று அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு நம்ம இன்புட்டாக வந்து ஏசி சப்ளை கொடுக்குறோம். நீங்கள் அந்த போர்டில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எல்னு போட்டிருக்கிறது வந்து ஃபேஸு லைன், அடுத்தது அந்த என்னு போட்டிருக்கிறது வந்து நியூட்ரல், அதான் வந்து என்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரெக்டிஃபர் சர்க்கியூட்டில் வந்து அவங்க வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சின்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு மூணு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பனன்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி தான் இந்த ஏசி வோல்டேஜை வந்து டிசி வோல்டேஜாக மாற்றுறாங்க. அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி அந்த எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு கொடுக்குறாங்க. இப்படி தான் அந்த எல்இடி டியூப் லைட் வந்து எரியுது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் உள்ளே இருக்கும். இந்த ஒவ்வொரு எல்இடியும் வந்து அதில் வந்து அவங்க வரிசையாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்இடி தான் வந்து வரிசை எரிஞ்சு நமக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த எல்இடி வந்து டைரெக்டாக வந்து எரியும் போது நமக்கு அது வந்து ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு கண்ணு கூச்சம் அந்த மாதிரிலாம் கொடுக்கும். அந்த லைட்டை வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன முடியும் அந்த ஒளி புக கூடக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வச்சு அவங்க வந்து அந்த லைட்டை வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு லைட் வந்து கிடைக்கும். இப்படி தான் அந்த எல்இடி வந்து ஒர்க் ஆகுது. எல்லாருக்கும் வந்து இந்த எல்இடி லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே இருக்க காம்பனன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.